ஹே ஹலோ கைஸ், வழக்கம் போல் கிளம்பி காலைல டியூட்டிக்கு போகிறேன். அதாவது புது ரூம்லேருந்து நான் இவ்வளோ நாளாக பஸ்ஸில் இல்லை தனியாக ஒரு டாக்ஸி பிடிச்சி தான் போயிட்டுருந்தேன். இப்போ பஸ் வந்து வெள்ளிக்கிழமை மட்டும்தான் வரும். மற்றபடி டாக்ஸியில் போகிறது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு தினார் வந்துச்சு. அதாவது போகிறதுக்கு வரத்துக்கு போகிறதுக்கும் பார்த்தா ரெண்டு தினார் வந்துச்சு. அப்புறமா இங்கே விசாரித்தோம், இங்கே வந்து ஒரு டாக்ஸி மாதிரி ஒரு பஸ், அதாவது இந்த மாதிரி ஒரு பஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு பஸ்ஸு. இதில் வந்து அவங்க மெயினாக இங்கேருந்து லாங் போய் டியூட்டிக்கு போகிறவங்கள விட்டுட்டு ட்ராப் பண்ணிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் தெரிஞ்சிச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்கள காண்டாக்ட் பண்ணோம். கடைசியாக அவர் தமிழ் ஆள் தான். அவர்கிட்ட கேட்டோம் அந்த மாதிரி எங்களை கொண்டு போய் விட முடியுமா, ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு கையில் அமௌண்ட் இல்லை, ஒன்றாந்தேதி தேதி போகிறோம் தான் காசு தருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொண்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா 7:37 அங்கே வண்டி வந்துடும் அப்படி சொல்லி சொன்னார். இப்போ 7:35, 2 நிமிஷத்தில் நான் அங்கே வந்து போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தினார். நம்மளை காலையில் கொண்டு போய் 8 மணிக்கு டியூட்டியில் கரெக்டாக விட்டுருவாங்க. டியூட்டி முடிஞ்ச பிறகு 4 மணிக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க. நமக்கு சப்போஸ் டியூட்டி மாறுனுச்சு கொண்டுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட சொன்னால் இது இல்லாமல் பஸ் கொஞ்சம் 1 ஹவர் லேட்டாகவோ, பஸ்லாம் அந்த மாதிரி வேன்லாம் வந்துக்கிட்டு இருக்கு, ஸோ அதுலேயுமே அவங்க கொண்டு போய் விட்டுறதா சொன்னார். சரி ஓகே, இந்த ஸ்கீம் நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த பஸ்ஸை. எப்போ போல காலையில் டீயே குடிக்க முடியலைங்க. இந்த ரூம் போகும் மறக்க பறக்க ஒன்றுமா இருக்குது. அந்த வண்டி இங்கே தான் வரும். இதுவரையிலையும் வந்த மாதிரி எனக்கு தெரியல. இன்னும் வரலையா? ஆ, வந்துட்டுங்க, வண்டி வெயிட்டிங் நடிக்குது. ஆ, இந்த வண்டி தான். நம்ம நம்பர் வர அவர்கிட்ட இல்லையா, எப்படி கால் பண்ணுவார்? கொஞ்சம் கஷ்டம்தான். இதுதான் இந்த வேனு வந்தாச்சு. வேனுக்குள்ளார பஸ்ல வந்து இறங்கியாச்சு. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம் தாரிக் ஷோனி கவி. ஓகே, ஷாப்புக்கு வந்தாச்சு. ஸோ கணக்கெலாம் பார்த்துட்டு அப்புறமா வீடியோக்குள்ளே வரேன். ஒரு டியூட்டிக்கு வந்து டியூட்டியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாகி உட்காந்துருக்கோம். கஸ்டமரும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லா கடையும் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு காலையில் நேரத்தில் கொய்த்து வந்து சூப்பராக இருக்கு. அதாவது இந்த 8 மணி 9 மணி டைமில் என்ன ஒன்று கஸ்டமரே இல்லைங்க, அதுதான் ஒரு பஞ்சாயத்து. எல்லா கடையுமே ஃப்ரீயாக இருக்கு பாருங்க. இந்த சரௌண்டிங்கில் ஒரு கடையில் கூட கஸ்டமரே இல்லை. வாங்க, நம்ம போய் ஃப்ரெண்டை மீட் பண்ணுவோம். ஹலோ பா சார். ஹலோ ஷோரி. அந்தல்லா ஷஃபா. இது வந்து அபு ஹாசன். இப்போ சுனு தலப்தா சப்பா. இப்போ வந்து காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம். ஸோ ஆர்டர் பண்ணியிருக்கு சப்பா, அதுக்கு பேர். ஸோ வந்து சப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ்ஷு ஆர்டர் பண்ணியிருக்கு. ஆக்சுவலாக அந்த டிஷ்ஷு வந்த பிறகு தான் அது என்னங்கிறதே தெரியும். ஏன்னா இங்கே வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க, ஆனால் அந்த பேர் நமக்கு வந்து விளங்காது புரியாது. வந்த பிறகு அந்த டிஷ் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ வந்த பிறகு நான் என்ன டிஷ் வருதுன்னு பார்ப்போம். நேற்று அதே மாதிரி தான் சாப்பிட்டேன். ஆக்சுவலாக நேற்று சாப்பிட்டது வந்து ஜிப்புன்னு சொல்லுவாங்க, உள்ளார நல்லா இருந்துச்சு. சீஸ் வச்ச மாதிரி மார்னிங்கெல்லாம் சீஸ்லாம் சாப்பிட முடியல. நம்ம ஊர்லலாம் வெறும் தோசை இட்லி இந்த மாதிரி ஐட்டம் மார்னிங் டைமில் சாப்பிட்டுட்டு சாப்பிட முடியல. நான் நேற்றுமே ஒரு இடத்துக்கு போனேன், இங்கே பின்னாடி ஒரு கேரளா ஹோட்டல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து இந்தியா ஃபுட்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, மார்னிங் போகணும்னு சொல்லிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வெயிலில் நடந்து போயிட்டேன். அங்கே போன பிறகு கடை பூட்டி இருந்துச்சு. அப்புறமா கேட்டால் மதியமும் நைட்டு மட்டும்தான், அவன் காலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து தான் ஆர்டர் பண்ணி கடையில் சாப்பிட்டேன். இப்பயும் ஆர்டர் பண்ணியிருக்கோம்.
வந்த பிறகு என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஆர்டர் பண்ணியிருந்தது வந்துட்டு சம் هذا نفر مية مية هذا نفر شوف هذا توصيل مية مية انت تلفون ويجي السرعة سرعة يعني ما في واحد دقيقة يلقى قدام انت مطعم كناري هذا என்ன சொல்கிறான் அப்படின்னா இங்கே வந்து ஆர்டர் பண்ணால் சீக்கிரம் வந்துடும் ஸோ சூப்பர் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பாடு எல்லாமே வந்துட்டு ஆக்சுவலாக சப்பா அப்படின்னு சொன்னது இந்த இது தான், இது பேர் சப்பாகான். ஸோ அப்புறமா குபூஸ் வந்திருக்கு, அப்புறமா சலாப், இது காலிஃப்ளவர்லாம் பொறிச்சு வந்திருக்கு, நம்மளோட ஃபேவரேட் சின்ன பூரியா. ஆனால் உள்ளார வந்து மசாலா இல்லாமல் ஜிபுன்னு வச்சுருக்காங்க. இது வந்து இந்த ஒரு இது இப்போ சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சோடு இந்த குபு சதிச்சுட்டு நம்மளை கொஞ்சம் காலிஃப்ளவர் வச்சு அப்படியே ஒரு க்ளோஸ் ஒரு க்ளோஸ் பண்ணி இதில் அப்படியே ஒரு டிப் பண்ணி இதுதான் இங்கே காலப்பசியாரன். ஆ சும்மா பாகம் இது முட்டையில் ஏதோ செஞ்சுருக்காங்களாம். முட்டையில் மசாலாலாம் போட்டு மல்லித்தூள் போட்டு மல்லித்தூள் வாடை நல்லா தெரியுது. கீரை அதெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு டேஸ்ட். முட்டை இது வந்து அப்படியே இது கூட நம்ம உள்ள ஸ்டஃபின் வச்சு வச்சு சாப்பிட வேண்டியதான். இது பாருங்க இந்த மாதிரி ஸ்டஃபன் வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். அலந்தில்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஃபைனலாக எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இங்கே காலையிலையுமே பெப்சி தாங்க குடிக்கிறாங்க. வாங்கியாச்சு, என்ன பண்ணுறது, குடிச்சு தான் ஆகணும். அந்த ரொட்டி குபூஸ் தான், நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே காலப்பசியார வந்து குபூஸ் அந்த மாதிரி தான், இட்லி தோசைலாம் கிடையாது, ஒரு ஒரு குபூஸ் தான் சாப்பிட முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் காலை டைமில். அதுவும் இல்லாமல் இங்கே உரப்பேக்கு வேலையே இல்லைங்க. காலையிலே கொஞ்சம் உதவி உரப்பை தின்றா தான் நாக்கு கொஞ்சம் சுல்லப்பாக இருக்கும், நாக்கு செத்து போன மாதிரி இருக்குது. உரப்பே இல்லை, சமோசா இருந்துச்சு, சமோசாலையுமே அந்த சின்ன பொரியா அதுலேயுமே இல்லை. ஹலோ கார், ஆ ஆ பை, நானும் பிளாகர், நானும் பிளாகர். இங்கே அதுலேயுமே உரப்பே இல்லை. ஸோ சாப்பாடை குறை சொல்லக்கூடாது. ஸோ சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சு. இருந்தாலும் நமக்கு என்னதான் இருந்தாலும் அந்த இட்லி தோசை வடை பொங்கல் பூரி இந்த மாதிரி ஐட்டம் தான், அதெல்லாம் சிட்டி பக்கம் போனால் தான் நமக்கு கிடைக்கும். அது மாதிரி ஏதாச்சும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். ஆஃப்டர் 5 hours லேட்டர் நான் காலைல ஷாப்புக்கு வந்து சாப்பிட போய் வீடியோ எடுத்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ ஸ்டாப் பண்ணனா அப்புறமா கடையில் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 4 ஆக போகுது.
நாலு மணிக்கு டாக்ஸி வந்துடும். கரெக்டாக நான் ஒரு டாக்ஸியில் போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா, அந்த டாக்ஸி கரெக்டாக நாலு மணிக்கு வந்துடும். வந்த பிறகு கிளம்பி போக வேண்டியதான். ஆனால் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, எனக்கு டியூட்டி மாற்றி விடுறதுக்கு இன்னும் அடுத்த ஆள் வரல. அவங்க வந்தால் தான் நம்ம அவங்கள வச்சுட்டு நம்ம வெளியாக முடியும். ஸோ அவங்க வந்தாங்கன்னா பார்ப்போம், அப்படி இல்லைன்னா பூட்டி சாவியை பக்கத்துகளில் கொடுத்துட்டு நம்ம போட்டு கிளம்பிட வேண்டியதாக. வேறு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம திரும்பி ஒன் ஹவர் கழித்து தான் போகணும். ஒன் ஹவர் ஷாப்பில் உட்காந்து என்ன பண்ணுறது, பசிக்குது, மதியமும் சாப்பிடல, மணி தான் நாலாவதா, இதுக்கு மேலே போய் தான் மதிய சாப்பாடே சாப்பிட்ணும். அந்த பஸ்ஸை அப்படி விட்டுட்டேன் அப்படின்னாலும் நான் டாக்ஸி பிடிச்சி போனால் அதுக்கு நான் ஒரு தினார் கொடுக்கணும். நான் இந்த பஸ்ஸில் போகிறனால தான் 20 தினார் கொடுத்துருக்கேன். நாலு மணிக்கெலாம் டக்குன்னு பஸ் ஏறினா தான் நம்ம ஒரு 4-10 நாளைகளுக்கெல்லாம் இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போயிடுறோம். முன்னெல்லாம் 1.5 மணி நேரம் ஆகும், நம்ம எத்தனை மணிக்கு வெளியே ஆகிறோமோ அதுலேருந்து 1/2 அவர் கழித்து தான் நான் ரூமுக்கு போவேன். ஆனால் இப்போ ரொம்ப தூரமாக இருக்கிற வாசி டாக்ஸியில் போகிறதுனால நமக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸில் நம்மளை போய் ட்ராப் பண்ணிடுறாங்க. இந்த பஸ் வந்து என்ன மட்டும் கிடையாது, இந்த டியூட்டி முடிஞ்சு போகிற டைம் எல்லாருமே ஒரு கிட்டத்தட்ட நான் வர பஸ்ஸில் ஒரு 10 பேர் மேலே வராங்க. அவங்களுக்கு சில பேருக்கு 1 மணிக்கு டியூட்டி முடிஞ்சிடும், அவங்கள ஒரு டைம் பஸ் வருது, அப்புறமா 4 மணிக்கு டியூட்டி முடியும், அவங்களுக்கு ஒரு தடவை பஸ் வருது, அப்படியே பஸ் வந்து போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு 4 மணிக்கு பஸ் வரும். இந்த பஸ் நம்மளை அழைச்சிக்கிட்டு அப்படியே போயிட்டு பேக் சைடில் இருக்கிற லூலூவில் போயிட்டு அங்கே கொஞ்சம் பேரை ஏற்றுது. அப்படியே நீட்டாக போய் வேறு இன்னொரு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு ஆளை ஏற்றிக்கிட்டு அப்படியே நேராக நம்மளை தான் ஃபஸ்ட்டு ட்ராப்பு, அப்புறமா அப்படியே ஒரு ஆளாக. ஸோ இப்போ நம்மளை மாற்றி விடுறதுக்கு ஆளுமே வந்தாச்சு, நம்ம கிளம்ப வேண்டியது தான். பை பாய். நமக்குமே பஸ் வந்துட்டுங்க, கிளம்ப வேண்டியதான் நினைக்கிறேன். ஓகே, அந்த பஸ் போயிட்டு போன் அடிக்கிறேன். அங்கே போய் இந்த வந்துட்டு பஸ் அவர் தான் போனுமே அடிக்கிறாருங்க. நம்மளை வந்து இறக்கி விட்டுருச்சு பஸ்ஸு நம்ம ரூமுக்கிட்ட. ரூமில் வந்து மெயின் ரோடு, மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் ரூம், இங்கே இது இங்கே தான் எப்போதுமே இறக்கி விடுவாங்க. ஸோ அதனால் இங்கேயும் இறக்கி விட்டாங்க. இன்றைக்கி நம்மளோட டியூட்டி அவ்வளோதான், முடிஞ்சிட்டு ரூமுக்கு போயிட்டு மதிய சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறமா நாளைக்கு உள்ளது என்னவோ ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி தான் நம்மளோட டியூட்டி வந்து போயிட்டுருக்கு. எப்போதும் லேட்டாக வர நம்ம என்ன கொஞ்சம் டாக்ஸியில் வரனால நமக்கு நடக்கிறது கொஞ்சம் இதாகுது. ஸோ நடந்தால் கொஞ்சம் ஒரு உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு, அதை நடக்கிறதே இல்லாமல் போயிட்டு இனிமேல் டாக்ஸியில் போனால். ஸோ ஏதாச்சும் இங்கே ஜிம் எதுவும் இருந்தால் பக்கத்தில், ஏன்னா நம்ம சிட்டியில் இருக்கோம். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஐடியா ஜிம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இருந்த ரூம்லேருந்து ஜிம் ரொம்ப தூரங்கிறனால போகாமல் இருந்தேன். இப்போ அப்படி இல்லை, ஜிம் வந்து கிட்டேயே இருக்குது, பார்ப்போம் செட் ஆகுனுச்சு அப்படின்னா ஜிம்முக்கு போகலாம். ஓகே, இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி டாக்ஸி நீங்கள் இருக்கிற இடத்துல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, ஸோ இந்த மாதிரிலாம் போகிறீங்களா என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டாக்ஸி எப்படி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிஞ்சிட்டு, ஓகே, பை பை. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.